பாரத பிரதமரின் அம்ரித் மகோத்சவ் நினைவு பரிசு ராணுவ அதிகாரிகள் மேஜர் சரவணன் குடும்பத்தினரிடம் வழங்கினர். இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தினம் அம்ரித் மகோத்சவ் பெயரில் நாடு முழுவதும் 75 இடங்களில் 75 வாரங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நமது நாட்டின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பிற்காக நடைபெற்ற போர்களில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு பாரத பிரதமரின் நினைவு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 1999 ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் நாட்டிற்காக தன்னுயிர் நீத்த முதல் ராணுவ அதிகாரியான திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று மாலை திருச்சி பெட்டாலியன் NCC 2 கமாண்டிங் ஆபீசர் ராம்நேத் கௌசாமி மற்றும் திருச்சி ஜோசப் கல்லூரி அசோசியேட் NCC ஆபீசர் அர்ம்ஸ்ட்ராங் ஆகியோர் பாரத பிரதமரின் நினைவு பரிசை மேஜர் சரவணனின் சகோதரியான டாக்டர் சித்ரா செந்தில்குமாரிடம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மேஜர் சரவணன் திருவுருவப் படத்திற்கு புனித வளனார் கல்லூரிகள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் அண்ட் ஷஹீதோ கா சத் சத் நமன் விச் வாஸ் launched on Republic Day by our Prime Minister. We've come today to Major Saravanan Veer Chakra's house to hand over a plaque of honor on behalf of the Prime Minister and the grateful nation. As you all know, Major Saravanan was the hero of Batalik and he laid down his life serving this nation. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.